வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் விஜய். இது விஜய் வினா. இந்த வார்த்தையை வந்து 3 மாதமாக யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்களால் என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. இனிமேட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத தமிழில் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சிகரெட் நம்ம அடிக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆகுது, ஏன் சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிறோம், சிகரெட் அடித்தா ஏன் நம்மளால் நிப்பாட்ட முடியல, சிகரெட் அடித்தா நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, சிகரெட் வந்து முத முதல்ல அமெரிக்காவில் வந்து தென் அமெரிக்க மக்கள் தான் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து எதனால் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, அவங்க மைண்டுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது, ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் கிடைக்குது, மன அழுத்தங்களை குறைக்குது அப்படின்றதுனால அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பியாவில் ஸ்பானியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை ரிலாக்ஸ் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரிக்கும் அதை கொண்டு போய் அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கண்ட்ரிலையும் பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக எல்லா கண்ட்ரிலையுமே போய் இன்றைக்கி சிகரெட் அடித்து எத்தனை பேர் வந்து உடம்பளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். சிகரெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, புகையில் அது வந்து நிக்கோடினா அப்படின்ற ஒரு தாவரத்துலேருந்து தான் அதை எடுத்து சிகரெட்டை தயாரிக்கிறாங்க. சிகரெட் அடிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புகையை உள்ளுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த புகையில் நிக்கோடின் வந்து நம்ம பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகி பிளட்லேருந்து டைரெக்டாக பிரெயினுக்கு போவோம். பிரெயினில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிக்கோடினா ரிசிப்டர் அப்படின்னு இருக்கும், அந்த ரிசிப்டரில் இந்த நிக்கோடின் போய் பைண்ட் ஆயிரும். பைண்ட் ஆகுனா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் வந்து டோபமைன் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கோடின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிக்கோடினில் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், அந்த ஹார்மோன்ஸோட தூண்டுதலில் தான் இந்த டோபமைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிரெயினில் பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் நியூக்ளியஸ் அக்குமன்ஸ் ரீஜியன் அப்படின்னு ரீஜியன் இருக்குது. அந்த ரீஜியனில் தான் இந்த டோபமைனோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சிகரெட் அடிக்கிறோன்னா தொடர்ந்து நிக்கோடின் போய்கிட்டே இருக்கும், டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரேலி ஒரு வேல்யூவை ரீச் பண்ண உடனே நம்ம பிரெயினில் ஒரு ரெஃப்ரெஷாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு டென்ஷனில் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி நம்ம பிரெயினும் ஃபீல் பண்ணுவோம், நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். இது வந்து நம்ம சிகரெட் அடிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறது. அதுக்கப்புறம் ஏன் சிகரெட் அடித்தா நம்மளால் நிப்பாட்ட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செயின் ஸ்மோக்கர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க உடம்புக்குள்ளே பிளட்டில் தொடர்ந்து நிக்கோடின் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பிரெயினில் வந்து அந்த நிக்கோடினா ரிசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து நிக்கோடின் கிடச்சிக்கிட்டே இருக்கனால அவங்க ரெஃப்ரெஷாக ஃபீல் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து சிகரெட் அடிக்க நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க உடம்புக்குள்ளே பிளட்டுக்கு வந்து அந்த நிக்கோடின் கிடைக்காமல் இருக்கும். அந்த நிக்கோடினா ரிசிப்டர் இருக்குது பார்த்திங்கனா தொடர்ந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிசிப்டருக்கு இந்த அந்த நிக்கோடின் வந்து போகாமல் இருக்கும், அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், எனக்கு நிக்கோடின் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அந்த ரிசிப்டர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும். அப்போ வந்து டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகாது, அவங்க ஒரு மாதிரி அப்போ டென்ஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. பர்சனல் இப்போ யாராவது பிடிக்காதவங்களை பார்த்துட்டாங்க, அவங்க மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க, பிடிக்காத விஷயம் கேள்விப்பட்டாலும் ரொம்ப பிபி வந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சிகரெட் அடித்தாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே அந்த பிளட்டுக்கு வந்து அந்த நிக்கோடின் வந்து போயிடும், அப்படியே கண்டினியூஸாக போய் அந்த பிரெயின் ரிசிப்டரில் பைண்ட் ஆனோன்னா டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் செயின் ஸ்மோக்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நார்மலாக அவங்களோட பிபி செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். இப்போ சிகரெட் அடிக்க நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு யாராவது டென்ஷனாக ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டாங்கன்னா அப்போ அவங்கள போய் செக் பண்ணிங்கன்னா பிபி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சிகரெட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிக்கோடின் வந்து நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குது அப்படின்றதையும் பார்த்தோம், நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த நிக்கோடின் தாங்க நம்ம லங்ஸில் வந்து ஒரு முடி இருக்கும், அது பேர் சீரியா அப்படின்வாங்க, முடி மாதிரியே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ டஸ்ட்டு வந்து நம்ம மூக்கில் ஏறுதுன்னு வைங்களேன், அது நம்ம உள்ளுக்குள்ளே போய் லங்ஸுக்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் அந்த முடி மாதிரி இருக்க சீரியா இருக்குது பார்த்திங்களா, அது வெளியே தள்ளி விட்ருவோம் அந்த டஸ்ட்டை, அதனால் நமக்கு வந்து பாதிப்பு இருக்காது. இந்த நிக்கோடின் என்ன பண்ணுன்னா, நம்ம உள்ளே போய் அந்த லங்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, லங்ஸில் அந்த முடியை வந்து இந்த சீரியாவை வந்து முற்றிலுமாக அழிச்சிருது. அழிச்சதுனால என்ன நடக்கும்னா, ஈஸியாக டஸ்ட்டு போய் உள்ளே ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து சுவாச பிரச்சனை ஏற்படுத்துது, வீசிங் வர வைக்குது, ஒரு அந்த இடத்துல ஒரு அலர்ஜி சளி அப்படின்றத ஒன்று ஃபார்ம் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் இருக்குது பார்த்திங்களா, ரத்த நாளம் வந்து இப்படி இருக்குன்னா அது அப்படியே சுருங்க வச்சிருது இந்த நிக்கோடின். உங்களோட நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டு இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் ஃபார்ம் ஆகி சளி இருந்துச்சு அப்படின்னா, சளி குணமாகிறதுக்கும் லங்ஸை வந்து எப்படி சுத்தப்படுத்துறது வீட்டிலேயே அப்படின்றத இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சித்த மருத்துவ கடைக்கு போனோம்னா அங்கே அதிமாத்திரம்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டை கொடுப்பாங்க, அந்த கட்டையை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் மிக்சியில் அடிச்சிருங்க, நைஸாக அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் அந்த தூள் மாதிரி கிடைக்கும், அதை வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து வடைசட்டியில் ஒரு டம்ளர் தண்ணியளவு வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதியும் போது இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அதிமாத்திரம், அந்த பவுடரை போட்டு கொதிய வச்சுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து துளசி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கிட்டு இது கொதிஞ்சு வரும் பார்த்தீங்களா, கொதிஞ்சு வந்தோடனா இந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இந்த இஞ்சி சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஞ்சி சாறை அதில் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து இதில் பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவு ஒரிஜினல் தேனாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. லங்ஸ் சளிலாம் வந்து ஈஸியாக குணமாகும், லங்ஸும் சுத்தமாகும். நான் இன்னொன்று சொல்ல போகிறேன், குக்கிங் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன், சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பிக்கும் போது அடுத்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க்கில் போய் அந்த சேனலையும் நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணால், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் எந்ததெல்லாம் கேட்குறீங்களோ, எந்தெந்த வீடியோ மெல்லாம் கேட்குறீங்களோ நான் தொடர்ந்து நான் போடலான்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இந்த சேனலை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும், இந்த வீடியோ பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.